ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. நான் சொல்றதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. அந்த ஹோட்டல் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருந்தா, அங்க வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் எல்லாமே டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? அந்த ஹோட்டல் அசிங்கமாகவும் அருவருப்பா இருந்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஸோ இப்போ நான் சொல்ல போறது அந்த மாதிரி டிஃபரெண்டான ஹோட்டல்ஸ், டிஃபரெண்டான தீம்ஸ் வச்சிருக்க ஹோட்டல்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் மாடர்ன் டாய்லெட். என்னடா ரெஸ்டாரண்ட் பத்தி பேச வந்துட்டு டாய்லெட் பத்தி பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலா இதோட தீமே டாய்லெட் தான். இந்த ஹோட்டல் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, தாய்வான்ல இருக்கு. நீங்க இந்த ஹோட்டலுக்குள்ள போன உடனே உங்களுக்கு அறுபது ரூபாய் ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த ஹோட்டல்ல ஃபுல்லா டாய்லெட் பேஸ் பண்ண ஐட்டமா தான் இருக்கும். நீங்க உட்காந்து சாப்பிடுற அந்த சேர் கூட மாடர்ன் டாய்லெட் தான். அண்ட் அந்த டேபிள் கூட பெரிய சிங்க் மாதிரி இருக்கும். நீங்க இந்த குடிக்கிற ஜூஸா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் அது கூட பாத்தீங்கன்னா டாய்லெட் அந்த மாடல்ல தான் இருக்கும். சோ நீங்க அதுல தான் குடிக்க முடியும். இதை சர்வ் பண்ற ஃபுட்டு கூட கன்றாவே அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஹோட்டலோட பேரு இத்தியா அண்டர்சி ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டல் மாலத்தீவ்ஸ்ல இருக்கு. இந்த ஹோட்டல் 2005 ஓபன் பண்ணாங்க. இது எதுக்காக பில் பண்ணாங்கன்னா, இதுல உட்காந்து சாப்பிடுற எல்லாருக்கும் அண்டர் வாட்டர் சி கீழே எப்படி இருக்கும், வியூஸ் எல்லாம் எப்படி இருக்கும், சோ அதுக்காக பில் பண்ணப்பட்ட ஹோட்டல் தான் இது. ஆக்சுவலா இதுல 14 பேர் தான் உட்கார முடியும். இது எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பவுல் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லா கிளாஸால கவர் பண்ணிட்டு அதை அண்டர் வாட்டர் கீழே கிரெயின் மூலமா டெப்த்ல 16 ஃபீட் டெப்த்ல வச்சிருவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணாடி பவுலை எடுத்து வெளியே வைப்பாங்க. சோ அது வரைக்கும் நீங்க அந்த அண்டர் வாட்டர் சி கடையில் தான் இருக்கணும். இந்த ஹோட்டலோட பேரு டிக்ஸ் கிளாஸ் ரிசர். இந்த ஹோட்டல் நீங்க போனோம்னா உங்களுக்கு பொறுமை வேணும், சகிப்பு தன்மை வேணும். ஏன்னா இந்த ஹோட்டல்ல நீங்க என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு அசிங்கமா திட்டுவாங்க, வெல்கம் பண்ண மாட்டாங்க. நார்மலா இருக்கிற மாதிரி வாங்க சார், வெல்கம் சார் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அசிங்கமா திட்டி உள்ள கூப்பிடுவாங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள போன உடனே அவங்க ரெடி பண்ண பேப்பரால செஞ்ச கேப்ப உங்க தலையில மாடிடுவாங்க. நீங்க அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த ஹேட் நீங்க போட்டுட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும், நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு கேட்கற ஃபுட்லாம் கரெக்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா டிஷ்யூ பேப்பர் இருக்காது. டிஷ்யூ பேப்பர் நீங்க கேட்டீங்கன்னா உங்க மூஞ்சு மாதிரி விசிரடிப்பாங்க. சோ நீங்க அதெல்லாம் பொறுத்துக்கணும்னா இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. தக்க மௌன சூழ்ந்து சோறனா இந்த ஹோட்டல் போய் சாப்பிடலாம். ஹார்ட் அட்டாக் கிரில். இந்த ஹோட்டலுக்கு நீங்க ரெகுலரா போனா உங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஹோட்டல் தான் இது. இந்த ரெஸ்டாரண்டோட தீம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். சோ இதுல வர கஸ்டமர் வந்து பேஷண்ட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இதுல வர வெயிட்ரஸஸ் நர்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அண்ட் வெயிட்டர் வந்து டாக்டர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சோ இது ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தீம். இதுல நீ ரெகுலரா போன ஹார்ட் அட்டாக் வராதனாலும் இந்த தீம் வச்சிருக்காங்க. நார்மலா ஒரு நாளைக்கு ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ற கலோரிஸ் பாத்தீங்கன்னா 2000 to 2500. ஆனா இந்த ஹோட்டல்ல நீங்க ஒரு வேளை சாப்பிட போனீங்கன்னா ஒரு ஹாம்பர்கர்ல 8000 கலோரிஸ் இருக்கும். சோ இதுல ஹை ஃபேட், ஹை சுகர், ஹை கொலஸ்ட்ரால் எல்லாமே ஹை லெவல்ல இருக்கும். 350 pounds மேல யாராவது ஒருத்தர் இந்த ஹோட்டலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ. சோ நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். மறந்துடாதீங்க, இது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும். இந்த ஹோட்டலோட பேரு டின்னர் இன் தி ஸ்கை. 2007 டேவிட் கைசல்ன்றவர் ஒரு டிஃப்ரெண்டான ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு பஞ்சு ஜம்பிங்கோட ஆர்கனைசரை கூப்பிட்டு அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போ அந்த பஞ்சு ஜம்பிங் ஆர்கனைசர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் எதுக்கு ஒரு ஹை லெவல் ஹோட்டல் வைக்கக்கூடாது, ஹை லெவல்னா ரிச்சான ஹோட்டல் கிடையாது, ஹை லெவலில் ஸ்கை லெவலில் ஒரு ஹோட்டல் வச்சா உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோட்டலில் பில் பண்ணுறாங்க. இதில் வர்ற கஸ்டமர் எல்லாருமே நல்லா டைட்டாக பெல்ட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அண்டு அந்த ஒரு டேபிளுக்கு சென்டரில் செஃப் இருப்பாங்க, உங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க அந்த டைமில். ஸோ இந்த கிரெயின் மூலயமா 160 feet ஹைட்டு கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நீங்கள் ஸ்கையை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உங்களுக்கு ஹைட்டில் போனதுக்கப்புறம் வாந்தி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வாந்தி இருக்கக்கூடாது. இந்த லெபசின் வாட்டர்ஃபால் ரெஸ்டாரண்ட், இது பிலிப்பைன்ஸில் இருக்கு. இதோட தீம் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் கீழே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும், ஸோ அதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அண்டு சென்டரில் ஒரு வாட்டர் ஃபால் வரும், அந்த வாட்டர் ஃபால் கீழே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் நீங்கள் போகணும்னா உங்களுக்கு ஃபுட்வேரில் நீங்கள் போட்டுருக்கூடாது, நீங்கள் வெறும் காலில் போய் உட்காரணும். அந்த சில் வாட்டர் நீங்கள் அந்த ஃபீல் பண்ணணும் சாப்பிடும்போது. அண்டு இதோட டேபிள் பார்த்தீங்கன்னா பேம்பு ட்ரீஸ். ஸோ அதை கட் பண்ணி அதையா டேபிளாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இதில் சர்வ் பண்ணுற ஃபுட்டெல்லாம் நம்ம ட்ரெடிஷன் படி பனானா லீவ்ஸ் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். விச்சஸ் இன் பிச்சஸ். இந்த ஹோட்டல் ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னில் இருக்குது. இந்த ஹோட்டல் நைட் டைம் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற வெயிட்ரஸாக இருக்கட்டும், வெயிட்டராக இருக்கட்டும், அண்ட் அதில் என்டர்டைன் பண்ணுற எல்லாருமே ஹாலோவீன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. 365 days ஹாலோவீன் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது. இங்கே வர பீப்புள் நல்லா ஜாலி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு தீம் வச்சிருக்காங்க. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் 26 years சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு மெல்போர்ன்ல.
இந்த ஹோட்டலோட பேரு ஓ நேச்சுரல் ரெஸ்டாரண்ட். நான் லாஸ்டா சொன்னல ரிச்சஸ் அண்ட் பிரிச்சஸ்க்கு ட்ரெஸ் கோடே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இதுல ட்ரெஸ்ஸே கிடையாது. இந்த ஹோட்டல என்டர் ஆகிற கஸ்டமர் எல்லாருமே நியூடா வந்து சாப்பிடணும், கஸ்டமர் மட்டும் நியூடா வந்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வெயிட்ரஸஸ் அண்ட் அங்க ஒர்க் பண்ற சர்வெண்ட் எல்லாருமே நியூடா தான் இருப்பாங்க. ஸோ எதுக்காக ரெடி பண்ணாங்கன்னா, இங்க வர கஸ்டமர் எல்லாருமே ஃபுட் மேல மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், சார் வேற எதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஹோட்டல் தான் இது. ஆனா எனக்கு அப்படி தெரியலையே, ஹடாக்கா சுஷி ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டலுக்கு சில்ட்ரன்ஸ் அலௌடு கிடையாது, அடல்ட்ஸ் மட்டும்தான் அலௌடு. ஏன்னா நீங்க ஹோட்டலுக்குள்ள போயிட்டு நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை பிளேட்ல கொடுக்க மாட்டாங்க. அங்க இருக்க டேபிள் மேல ஒரு லேடி படுத்திருப்பாங்க, அதுவும் ட்ரெஸ் எல்லாம் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு மேல வாழை வச்சு அந்த வாழைக்கு மேல நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க அதை சாப்பிடலாம். அந்த லேடிஸோட நேட்டி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபிளவர் வச்சு டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. இந்த கீழே படுத்துட்டு இருக்கவங்க லேடிஸ நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது, தொடவும் கூடாது. டெவில்ஸ் ஐஸ்லாண்ட் பிரிசன் ரெஸ்டாரண்ட், இந்த ஹோட்டலோட தீம் ஜெயி. இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாமே போலீஸ் போட்டிருப்பாங்க. இப்ப நீ கஸ்டமரா உள்ள என்டர் ஆறீங்கன்னா அப்போ உங்களை ஜெயில அடைச்சிருவாங்க. உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு சின்ன வழி மட்டும் தான் இருக்கும். எப்படி ஜெயில இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க ஃபுட் சாப்பிடறதுக்கு, அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ண தீம் தான் இது. இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டீல் வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. அவங்க இருக்கிற டோர் எல்லாம் ஸ்டீல், கீழே தர கூட ஸ்டீலா தான் இருக்கும். இந்த ஹோட்டலோட பேர் டார்க் டைனிங், ஏன்னா டார்க் ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. இதுல ஒர்க் பண்ற யாருக்குமே கண்ணு தெரியாது, இதை குக் பண்றவங்களும் கண்ணு தெரியாது, இதுல சர்வ் பண்றவங்களுக்கும் கண்ணு தெரியாது. ஸோ அதுக்காக ரெடி பண்ண ஹோட்டல் இது. இதுல நீங்க உள்ள என்டர் ஆகணும்னா உங்களுக்கும் அங்க கண்ணு தெரியாதவங்களோட ஃபீல் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறதுக்காக நீங்க உள்ள என்டர் ஆன உடனே டார்க் ஆயிரும், லைட் இருக்காது, அண்ட் நீங்க செல்போன் எடுத்துட்டு போக அலோடு கிடையாது. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்க ஃபுட்டை கண்ணால பார்க்க முடியாது இருட்டா இருக்கிறதுனால. ஸோ நீங்க அதோட டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணி தான் சாப்பிட முடியும். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் கேட் கேஃபே ஸ்டுடியோ. இந்த ஹோட்டல்ல நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ள என்டர் ஆன உடனே அந்த ரூம் ஃபுல்லா கேட்டுங்க தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேட் லவர் யாராவது இருந்தால் இந்த ஹோட்டலுக்கு போகலாம். இது இந்தியா ஃபுல்லாக இப்போ வர ஆரம்பிச்சிச்சு, பெங்களூர் கூட வந்துடுச்சு. இந்த ஹோட்டலில் இருக்கிற கேட்ஸ் எல்லாமே இந்த ரோட்டில் கைவிடப்பட்ட கேட்ஸ், அப்புறம் இந்த ரோட்டில் திரியிற அடிப்பட்ட கண்ணு தெரியாத கேட்ஸ்லாம் அங்கே இருக்கும். இல்லை இந்த கேட்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வெளியே விட்டுருப்பாங்க. அந்த கேட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கிட்ட வந்து உட்காந்துக்கும், மனித வந்து உட்காந்துக்கும், ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு அது போடக்கூடாது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஃபுட்டு இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட் கேட் ரைடர் வந்து கேட்ல எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு ஃபுட்டு என்னெல்லாம் பண்ண அதுக்கு பிடிக்கும், ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேட் கூட விளையாடலாம், உங்களுக்கு டைம் தருவாங்க விளையாடுறதுக்கு. நான் சொன்ன இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் எது இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு வேற வீடியோல பார்க்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா பிளாக் கேப். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுறேங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் வியூ பண்ணலாம் சீக்கிரமா. பை பை, டேக் கேர்.